வணக்கம். நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநரான நியூஸ்ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் லோஸ்லியா மரியனேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழர் விடுதலை கூட்டணியின் வருடாந்த தேசிய மாநாடு இன்று. ஆடிவேல் சக்திவேல் பவனி கதிகாமத்தை அடைந்தது. ஊழலுக்கு எதிரான இலங்கை நியூஸ்ஃபர்ஸ்ட் தேசிய செயற்திட்டம் இன்றும் முன்னெடுக்கப்படுகிறது. கிளிநொச்சி மலையாப்புல பகுதியில் தனியார் கிணறொன்றிலுள் இருந்து வெடிப்பொருட்கள் சில மீட்கப்பட்டுள்ளன. வெனிசுவேலாவில் ராணுவத்தினரால் தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். ஆடிவேல் சக்திவேல் பவனி நேற்றிரவு ஹம்பாந்தோட்டை நகரை சென்றடைந்தது. அங்கிருந்து கதிர்காமம் நோக்கிய இன்றைய பவனி ஆரம்பித்தது. அது தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் கிருஷாந்த் ராஜ். வணக்கம். வணக்கம் லோஸ்லியா. வடக்கிலிருந்து கிழக்கு சென்று தெற்கிக்கு பவனி வந்த வேட்பெருமான் தற்போது விளை பார்க்கின்றார். ஆம், வரலாற்று சிறப்புமிகு புண்ணிய பூமியாம் கதிர்காம திருத்தலத்தில் வேல்பெருமான் தற்போது எழுந்தருள செய்யப்பட்டுள்ளார். கதிர்காம கந்தன் திருத்தலத்தின் பத்நாயக்க நிலமே டி பி குமாரகி அவர்களும் இதன்போது கலந்து கொண்டு எம்பெருமானை வழிபட்டார். வள்ளியம்மன் ஆலயத்திலிருந்து யானைகள் முன் செல்ல அழகுவேலன் திருத்தல ஆலயம் நோக்கி பவனியாக அழைத்து வரப்பட்டார். பக்தர்கள் புடைத்துள்ள வேல் முருகன் தனது திருத்தலத்தில் எழுந்தருள செய்யப்பட்டுள்ளார். இன்று மாலை இடம்பெறும் இத்திட பூஜை வழிபாட்டின் போது வேல்பெருமான் மீண்டும் பக்தடியார்களுக்கு அருட்காட்சியை கொடுக்க உள்ளார். கதிர்காம கந்தன் மகோத்சவத்தின் நிறைவு நாளான இன்றைய தினம் நமது வேல் பவனி நிறைவடைந்திருக்கின்றது. வீதியின் இருமருங்கிலும் இருந்து மெய்யடியார்கள் வழங்கிய காணிக்கைகளை இன்று மாலையாக்கும் போது திருத்தலத்தில் ஒப்படைப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். நாட்டின் நாலா பாகங்களில் இருந்தும் வருகிறந்த பக்தர்கள் முருகா முருகா என உள்ள முருகி முருகப்பெருமானை தரிசித்து வருவதையும் இங்கு அவதானிக்க முடிகிறது. ஆடிவேல் சக்திவேல் பவனியை சிறப்புற முன்னெடுக்க ஒத்துழைத்த அனைவருக்கும் நமது குடும்பம் சார்பாக நாம் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிவரும் காலங்களில் அறுபடை வீடுகளின் ஆசீர்வாதத்துடன் வேல் பவனியை முன்னெடுப்பதற்கும் எமது குடும்பம் தீர்மானித்திருக்கின்றது. முருகன் அருள் அனைவருக்கும் முன் நிற்பதாக. ஓம் முருகா. நியூஸ்பர்ஸ் செய்திகளுக்காக வரலாற்று சிறப்புமிகு கதிர்காம கந்தன் ஆலயத்திலிருந்து சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ். நன்றி கிருஷாந்த் ராஜ். பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கிழக்கு மாகாண தமிழ் அரசியல் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று காலை நடைபெற்றது. அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. காணி விடுவிப்பு, காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் இன்று காலை கலந்துரையாடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். And a minister when my party was in power. For many years, I was productive. இணையதள மருந்தகம் மற்றும் கொரியர் சேவை ஊடாக நாட்டிற்கு போதைப் பொருள் கொண்டுவரப்படுவதாக தேசிய ஊடகங்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. பிரேசில் மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலிருந்து கொக்கெயின் போதைப் பொருள் கொண்டுவரப்படுவதாக அதிகார சபையின் பணிப்பாளர் பிரதீப் குமார கொஹலன் கெதிர சுட்டிக்காட்டியுள்ளார். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஊடாக ஹெரோயின் கொண்டுவரப்படுவதுடன் தாய்லாந்து, வியட்நாம் மற்றும் லாவோஸ் ஊடாகவும் ஹெரோயின் கொண்டுவரப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியாவிலிருந்து படகு மூலமாக மன்னார்வியர் உள்ளிட்ட கடற்பிராந்தியங்களூடாக கேரள கஞ்சா கொண்டுவரப்படுவதாக தேசிய ஊடகங்கள் அதிகார சபையின் பணிப்பாளர் தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணம் துன்னாலி பகுதியில் மூன்றாவது நாளாகவும் இன்று சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இன்று காலை 5 மணி முதல் சுமார் 3 மணித்தியாலங்கள் சோதனை நடவடிக்கைகள் இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதன்போது சந்தேகத்தின் பேரில் 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட இருவரும் மதுபோதையில் வாகனம் செலுத்திய ஒருவரும் அடங்குகின்றனர். மேலும் தடை செய்யப்பட்ட கோரிய ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்திற்கிடமான முறையில் செயற்பட்ட இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் சந்தேகத்தின் பேரில் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
நெல்லியடி மற்றும் பருத்தித்துறை போலீசாருடன் விசேட அதிரடி படையினரும் இணைந்து இந்த சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுன்னாலையில் அண்மையில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததுடன் இதனை அடுத்து போலீஸ் காவலருடன் தாக்கப்பட்டமை மற்றும் டயர்கள் எரிக்கப்பட்டமையை கருத்திற்கொண்டு நேற்று முதல் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் சுற்றுவளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. தமிழர் விடுதலை கூட்டணியின் வருடாந்த தேசிய மாநாடு இன்று நடைபெற்று வருகிறது. யாழ் இலங்கை வேந்தர் கலைக்கல்லூரி மண்டபத்தில் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் கூட்டணியின் தலைவர் வி ஆனந்த சங்கரி தலைமை தாங்கினார். நிகழ்வில் வடமாகாண எதிர்க்கட்சித் தலைவர் எஸ் தவராசா உள்ளிட்ட கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கூட்டணியின் வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய பலரும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டதுடன் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருந்தன. தம்பிள்ளை ஹவரண பிரதான வீதியின் ஹிருவடுன்ன பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 12 வயதுடைய சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். கந்தளாயிலிருந்து கட்டுநாயக்கா நோக்கி சென்று கொண்டிருந்த வேன் ஒன்று இந்த விபத்துக்குள்ளாகியுள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்த சிறுமி ஹவரண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து உயிரிழந்துள்ளார். இதேவேளை ஹம்பாத்தோட்டை மீனவர் துறைமுகத்தை அண்டிய பிரதேசத்தில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கடலில் விழுந்த மீன்பெட்டியொன்றை எடுக்கச் சென்ற வேளையில் அவர் கடலில் மூழ்கியுள்ளார். சம்பவத்தில் ஹம்பாத்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்தார். கடற்படையினர் குறித்த நபரின் சடலத்தை கண்டுபிடித்துள்ளனர். ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தேசிய செயற்திட்டத்தின் 7 நாள் இன்றாகும். நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்பும் தேசிய செயற்திட்டத்தின் இன்றும் நாட்டின் இரு பகுதிகளில் முன்னெடுக்கப்படுகிறது. நாங்கள் பாராளுமன்றத்துக்கோ அல்லது அமைச்சர்களாக உருவாக்குவதற்கு எங்களுடைய வாக்குகளை நாங்கள் அவர்கள் உதவி செய்வார்கள், எங்களுடைய வாழ்வாரத்தை உயர்த்துவார்கள், எங்களுக்கு பின்னுக்கு எங்களுக்கு படிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கின்றார்கள், இந்த படிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு அவர்களோட வரும்படி சொல்லி தான் நாங்கள் அவர்கள் அந்த கதரைக்கு அனுப்புகின்றோம். ஆனால் அவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் தான் கதரைக்கு செல்கிறது ஒழிய எங்களுடைய வாக்கு மூலமாக வந்த நபர்களோ அல்ல வாக்களித்த எங்களோட பிள்ளைகளோ யாருமே வேலைக்கு போறதில்லை. எனவே இந்த ஊழல்கள் முற்றாக ஒழிக்கப்பட்டு நல்லொரு ஆளுமையுள்ள இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய உண்மையிலே சொல்லப்போனால் கடந்த காலங்களிலே போராட்டத்தில் ஈடுபட்ட வலுவான ஒரு போராளிகளாக கலமுறைக்கு இந்த முறை தேர்தலில் மாற்றம் செய்து அதுக்கான எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புனாலும் சரி, எனவே ஏனைய அமைப்புகளினுடைய தலைவர்களினாலும் சரி, நல்லொரு மக்கள் பிரதிநிதிகளாக இனங்கண்டு ஊழல்கள் இல்லாமல் நல்லாட்சியின் காலத்திலே நல்லொரு செயற்பாடுகள் செய்யக்கூடிய நல்ல தலைமத்துவர்களை தலைமுறைக்கு இந்த மக்களுக்கு செய்யணும் என்று எங்களுடைய ஆசை. கொழும்பு ஜெயந்த நகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் ஆடி முருகவேல் விழாவை முன்னிட்டு பால்குட பவனி இன்று காலை இடம்பெற்றது. பன்னீர் காவடி ஊர்வலமும் இணைந்து நடைபெற்றது. இன்று காலை 7 மணிக்கு திருக்கோவில் பன்னீர் காவடி கட்டி முத்திரை தரித்து விசேட பூஜைகள் இடம்பெற்றதுடன் வீதி உலாவும் இடம்பெற்றது. இதேவேளை நாளை காலை 6 மணிக்கு வசந்த மண்டபத்தில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு விசேட புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் இடம்பெற உள்ளன. சித்திர ரதத்தில் எழுந்தருளி சுவாமி அருள் வாளிக்கும் வெள்ளி வீதி உலா நாளை நடைபெறவுள்ளது. அக்கறை பெற்று ஓலவில் பகுதியில் சிறுவன் ஒருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
வீட்டுக்கு அருகில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு சென்ற 5.5 வயதான சிறுவன் கார் ஒன்றுக்குள் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வர்த்தக நிலையத்திற்கு சென்று வீடு திரும்பாததால் பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து சிறுவனை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது காருக்குள் இருந்து சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகளுக்காகவும் சடலம் ஓலுவில் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளமை தெரியவந்துள்ளது. இன்று பிரேத பரிசோதனைகள் இடம்பெற உள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை அக்கறை பெற்ற போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்வது புரொவின்சியல் ஃபர்ஸ்ட். நாட்டில் அதிவேக வீதிகள் உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படுகின்றமை வரவேற்கத்தக்கது. இருப்பினும் தூர பிரதேசங்களில் வாழும் மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் இதுவரை கிடைக்கவில்லை. மாத்தளை மவுசாக்கலை தோட்ட மக்கள் எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் வாழ்ந்து வருகின்ற நிலையில் போக்குவரத்து செய்வதற்கான உரிய வீதி இப்பகுதி மக்களுக்கு காணல் நீராகவே காணப்படுகிறது. மாத்தளை ரத்தோட்டையிலிருந்து லாங்மேல், காலை குழுவ, வேவல் மடம் மற்றும் மவுசாக்கள் ஆகிய தோட்டங்களுக்கு செல்வதற்கு ஒரே ஒரு பாதை காணப்படுவதாகவும் அந்த பாதையும் கரடு முரடாக காணப்படுவதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் சுமார் 8 கிலோமீட்டர் நீளமான இந்த பாதையில் இதுவரை பஸ் போக்குவரத்து இடம்பெறவில்லை எனவும் மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். 8 கிலோமீட்டர் நடந்து ரத்தோட்டை நகருக்கு சென்றே தமது தேவைகளை பூர்த்தி செய்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு அடிப்படை வசதி ஒண்ணுமில்ல, ரோட்டு வசதி இல்ல. இந்த காலாக்குள்ள வேவல் மட மவுசாக்கல மூணு தோட்டம் மக்களும் பின்தங்கிய நிலைமையே இருக்கிறோம். 8 கிலோமீட்டர் தூரம் நாங்க பஸ் இல்லாம ரத்தட்டைக்கு நடந்துதான் இந்த நாளும் நாங்க போய்கிட்டு வரோம். மற்றும் விளையாட்டுச் செய்தி. ஹெல விளையாட்டுக் கழகத்தின் திவங்க ரணசிங்க 76வது லேடன் கிண்ண குத்துச்சண்டை கோதமன் சாம்பியன் பட்டத்தை வென்றார். 1942 ஆண்டு முதல் நடைபெற்று வரும் லேடன் கிண்ண குத்துச்சண்டை கோதா இலங்கை குத்துச்சண்டை வரலாற்றில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இம்முறை போட்டிகள் கொழும்பு ராயல் கல்லூரி குத்துச்சண்டை உள்ளக அரங்கில் நடைபெற்றன. இலங்கை குத்துச்சண்டை சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போட்டிகளில் 12 கழகங்களைச் சேர்ந்த 150 மேற்பட்ட வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். 49 கிலோகிராம் லைட் வெயிட் இடைப்பிரிவில் போட்டியிட்ட ஹெல விளையாட்டுக் கழகத்தின் திவங்க ரணசிங்க ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றார். சிறந்த குத்துச்சண்டை வீரருக்கான விருது ஸ்ட்ரீம்லைன் விளையாட்டுக் கழகத்தின் என்எம் பிரபாஸ் வரவசமானது. மகளிருக்கான குத்துச்சண்டை கோதாக்களில் அதிகபட்ச ஆற்றலை வெளிப்படுத்திய யுனிச்செல்வா விளையாட்டுக் கழகத்தின் KED தர்மதிலக்க மகளிர் பிரிவில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றார். மகளிர் பிரிவில் சிறந்த வீராங்கனைக்கான விருதை ஹெல விளையாட்டுக் கழகத்தின் சிதாரி சதரிக் தனதாக்கினார். இத்துடன் நமது மதிநேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து 3:25 மணிக்கான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.